சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே வாலிபு இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதர சகோதரர்களே அதாவது இந்த ராமநாடார் புட்டிமான் அன்னகரத்தில் மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு அருள்வாதித்து ஒளிவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மானுடைய திருவாலயம் இந்த ஆலயம் அப்பெயர்பட்ட இந்த பத்ரகாளியம்மன் திருவாலயத்திலே புரட்டாசி மாதம் இரண்டாம் செவ்வாயை முன்னிட்டு அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகிறது. செவ்வாய் இரவு புதன் மதியம் இரண்டு நேர நிகழ்ச்சிக்காக நாமல் வில்லிசைக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரெண்டு நாளைக்கு வாங்கலாம்னு தான் நினைச்சேன். கோவில் கூட அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஆமா மூணாவது வருஷம் வந்தது இந்த ஆலயத்துக்கு. ஒரு வருஷம் இடையில கேப்போம். ஆகையினாலே இரண்டு நேர நிகழ்ச்சிக்கு நாம் உனக்கு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விட்டு அம்மனுடைய ஆலயத்திலே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முதல் நாள் நிகழ்ச்சியாக நாமல் ஆரம்பித்து இருக்கிறதுனால சாஸ்தாவின் திரு கதைகளை நாளே வார்த்தையில சுருக்க கூறி அவரை பிறவி செய்யணும். எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் அம்மன் கோயிலா இருந்தாலும் சுடல கோயிலா இருந்தாலும் தலவாய்மாடனா இருந்தாலும் சாஸ்தாங் கோவிலா இருந்தாலும் முதல்ல யார் வந்து பிறக்கணும்? தாத்தா வந்து ஏன் பிறக்க போறாரு? அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக அரிகர புத்திராதிகளாக வந்து பிறந்த தருமஞான சாஸ்தா வந்து பிறக்கணும். சாஸ்தா பிறந்தாத்தா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி ஐயன் பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை சுருக்க கூறி முடித்து விட்டு சக்தியின் திரு கதைகளையே நாங்கள் பாட இருக்கின்றோம். பாடும் பாட்டிலே பழுது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களிலே ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம், அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் கதைகளை தெரிந்து பாடினாலும் தெரியாமல் பாடினாலும் ஏன் அப்படின்னா கச்சது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு திறமையை கொடுத்திருக்கிறார். உங்கள் பிள்ளையாகிய நான் மாதவி என் சிச்சரிவுக்கு எட்டியவாறு உங்கள் சபையோர்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். ஆறு பிள்ளையின் ஊறு குச்சங்கள் அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதே மதே மான்மனுமா கங்கையோ புத்திரனாகவே வந்து உதித்த தரும ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திரத்திலே பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புத
சதில் சுவாமி சதில் முகன் தர சதியோங்கோலும் படைத்து ஏழு சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை
கற்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் அமைய கற்பைக்குள் வாழும் சிசுவையும் ஆமா முட்டைக்குள் உருவாகும் குஞ்சையவும் ஆண்டவன் படைத்து சிறிய உயிர் சிச்சரும்பையும் ஆமா பெரிய உயிர் மதையானையும் படைத்து ஓரறிவு முதல் ஆறறிவு படைத்த அமைய நாமலையே போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார் ஆமா ஆறு அறிவு யாருக்கு இருக்கு ஆறு அறிவு எல்லாருக்கும் இருக்கு உருகாரருக்கு மட்டும் ஒரு அறிவு ஆனா யாருமே அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் யூஸ் பண்ண மாட்டாங்கங்கனா யூஸ் பண்ண மாட்டாங்க இல்ல யூஸ் பண்ண மாட்டாங்கங்க யா யான் தெரியுமா இந்த கட்டக்கார அண்ணா இருக்கவல்ல சரி அவர் அஞ்சு அறிவை தான் பயன்படுத்தாரு ஆமாடா அஞ்சு அறிவுக்கு மேல பயன்படுத்தவே கிடையாது ஒரு அறிவு பவுத்த அறிவு யாமனா அந்த அறிவை யானங்க பயன்படுத்த மாட்டேங்க யா பயன்படுத்த மாட்டேங்கமனா நல்லவனுக்கு நல்லவனா இருப்பேன் சரி மோசமானவனுக்கு நான் மோசமானவனா தான் இருப்பேன் ஆமா நீங்க வேற எங்கேயோ உள்ள கதையை கொண்டு வரியா 100 ரூபாய் இருக்குன்னா 80 ரூபாய் செலவு பண்ணிட்டு 20 ரூபாய் மிச்சம் வச்சுக்கணும் சரி அதே மாதிரி 6 அறிவு மனுஷன் இருக்கா ஆமா 5 அறிவு மட்டும் செலவு பண்ணணும் 1 அறிவு பத்திரமா வச்சுக்கணும் தாத்தா கடவுள் வந்து 6 அறிவையும் பயன்படுத்தணும் தான் அதை கொடுத்தாரு சரி ஆனா பணம் அப்படி கிடையாது பணம் நாளைக்கு வேணும்னு நம்ம வச்சு செலவு பண்ணுதோம் அறிவு அப்படி இல்லல்ல அறிவு நம்ம யூஸ் பண்ணதனால குறையவே குறையாது நான் ஊருக்கு வரும்போது அறிவை பயன்படுத்த தான் அந்த அறிவு கூடுமே தவிர பயன்படுத்தினா குறையும்னு நீ பயப்படாத ஏனா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் செலவு பண்ணுவேன் சரி செலவு பண்ணிட்டு வரும்போது பெட்ரோல் போட துப்பு கிடையாது பெட்ரோலுக்கு நீ வண்டிக்கு போடுதே இல்லையோ பெட்ரோல் போட துப்பு இல்லனா ரோட்ல துப்பு வச்சிரணும்னு நீ போய் விடு துண்டா ரோட்ல துண்ட விரிச்சு நல்ல திறமைய காட்டினா துட்டு தான் மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்றுகோ ஆடைகள் அதனையும் படைத்து இப்படி படைத்ததோர் உலகத்திற்கெல்லாம் என்ன முக்கியமாகவே ஆண்டவன் மூ உலகை படைத்தார் மூ உலகம் என்று சொன்னா எந்த உலகம் அல்ல எந்த உலகம் அல்ல அதலை சுதலை ஆதிப்பாதாள உலகம் எனக்கு தான் தெரியுமே தனனை தன்னை தன்னோம் தனனை தன்னோம் வேலை நல்ல உனக்கு வேலம்மா தாய வேலை அம்மா நீ வேலையாடி வரும் சமயம்மா ஆண்டவன் தான் சிவபெருமா அவர் அகில நல்ல உலகம் எல்லாம் ஆதிவல்லை கைலாச வாசலில் ஆண்டவனாகிய பகவான் அகில உலகத்தையும் ஆண்டவன் படைத்து இரேலு 14 உலகத்திலேயும் ஆனென்றோ பெண்ணென்றோ நாமலை போன்ற மானிட மனுக்களை எல்லாம் ஆண்டவன் படைத்து இரவு என்றும் பகல் என்றும் ஆண்டவன் 2 நாளிகையை உண்டு செய்து இரவு 30 நாளிகை பகல் 30 நாளிகை ஆக மொத்தம் 60 நாளிகை அதுதான் 24 மணி நேரங்கள் 24 மணி நேரங்கள் என்பதுவே ஒரு நாள் ஒரு நாள் என்று ஒரு பொழுதையும் ஆண்டவன் படைத்து பார் உலகத்தை படைத்தாலும் போராது படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் வடியளக்க வேண்டும் அல்லவா என்ற ஆண்டவனாகிய பகவான் படைத்த உலகம் எல்லாம் பட்டினி இல்லாமல் வடியளக்க வேணும் என்று அவளும் படைத்த சிவ உலகம் எல்லாம் Yeah.
தினையடு வரும்போது வருகின்ற போது பார்வதாதேவி என்ன
ஆண்டவா பரம்பொருளே பரம்பொருளே இறையலும் உலகமெல்லாம் இறையலக்கும் இறைவா கடவுளே நீங்க உலகமெல்லாம் படியளந்து வரும்போது என்ன உலகத்தில் உள்ள அனைத்து கோடி மக்களும் உடையவன் உம்மை தானே வணங்கி வருகின்றார்கள் ஆமா இல்ல என்ன சந்தேகம் அப்படி உலக மக்கள் எல்லாம் உடையவன் உம்மை கடவுளாக நினைத்து வணங்கும்போது சரி உங்களுக்கும் மேலாக யாரோ இரு பேர்களை தாங்கள் வணங்கி வருகின்றீர்கள் எதற்காக உலகத்துக்கு நீர் கடவுளாய் இருக்கும்போது யாரோ இருவேரே நீர் ஏன் வணங்கணும் எதற்காக என்ன காரணம் என்ன விவரம் அவங்க எல்லாம் உங்களுக்கு மேலாகப்பட்டவர்களா ஆமா அப்படின பார்வதி கேக்க சரி அம்மா பார்வதி அம்மா இறையலும் உலகத்தை இறைவன் நாம் படைத்தேனேயானா ஆனால் உலக மக்களுக்கெல்லாம் நான் எப்படி இருக்கறேன் தெரியுமா எப்படி ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடையவனும் கீழே விழுந்துட கூடாது அதனால கயத்தை வச்சு கட்டி இருக்காங்க அப்படியா
சரி அலங்காரத்துக்கு கட்டி இருக்கு அப்படியா நீ இப்படினா அப்படியும்ப அப்படினா இப்படியும்ப இந்த வாழை கோலையே நான் தான் என்ன சாக்கு எள்ள சாக்கும் பாரு ஆமா கொண்டு பேச முடியுமா சரி அப்போ ஆண்டவனாகிய பகவான் சரி அடியே பார்வதாதேவி அம்மா அகில உலகத்திலே ஆண்டவனா இல்லைன்னு சொன்னானே உம் அசையாத பார்வதி ஆமா அப்படிப்பட்ட ஆண்டவனை பார்த்து ஏன் நீ சந்தேகப்படுத எதற்காக ஆண்டவா என்ன உலகத்துக்கே நீ 10 பொருளுக்கு அத்தத்தை சொன்னீர் சொல்லி சரி நான் ஒத்து கொள்ளுகிறேன் அப்போ உலகத்துக்கே இப்படி ஒரு கடவுளா இருக்க கூடிய நீங்க நீங்க ஏன் இருவேரை வணங்கணும் யார் ரெண்டு பேரும் என்ன காரணம் என்ன விவரம் பார்வதி என்ன அப்படி நான் இரு பேர்களை வணங்குகிறேன் சொன்னா சொன்னா உலகத்திலே காலையிலேயும் மாலையிலேயும் ஒளி கொடுப்பது யாரு யாரு காலையிலே ஒளி கொடுப்பது கதிரவன் சூரிய பகவான் சரி மாலையிலே ஒளி கொடுப்பது சந்திரன் சந்திர பகவான் வந்தா தான் ஒளி கிடைக்கும் கிடைக்கும் அப்ப இவங்க ரெண்டு பேரும் இல்லேனா உலகத்திலே எப்படி ஒளி இருக்கும் நான் இத்தனை இரவு வருமா சரி பகல் வருமா வருமா வராது இல்லையா வராது ஆகையினால் இரு பேர்களையும் இரு கண்களாகவே நினைத்து நினைத்து என் வலது கண்ணை சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் ஆண்டவன் நான் பாவித்து வருகிறேன் பார்வதி ஆமா அப்படியே இருந்தாலும் சரி ஆண்டவா என்ன நீங்க 10 பொருள் சொன்னீல ஆமா 10 பொருளே இந்த ஆண்டவன் வேறே தான சொன்னாரு ஆமா உலகம் தோன்றிய நாள் முதலாக இவரோட நம்ம ஒரு பொண்டாட்டியா இருக்கமே இருக்கமே ஆண்டவன் ஏதாவது ஒரு பொருளை நம்மள சேத்தாரா நம்மள ஒரு வார்த்தை சொல்லலையா அப்ப சக்தியா இருந்ததுல என்னயா புண்ணியம் இருக்கு என்ன பிரயோஜனம் ஒரு புண்ணியமும் இல்ல 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 அப்ப இந்த ஆண்டவன் சொல்வது உண்மையா இருக்குமா ஆமா இல்ல பொய்யா இருக்குமா இருக்குமா இன்றைக்கு நாம இதனையே பரிசோதித்து பார்க்க வேணும் என்று ஆமையா ஆவ சக்தி உமா பார்வதியா சக்தி உமா பார்வதியா பரிசோதித்து பார்க்கணும் ரெண்டு பேர் யாருன்னு பார்க்கணும் பார்வதி இரு கரத்தை எடுத்தார் எடுத்தார் இறைவனுடைய திரு கண்களை மறைத்தபோது ஆமா ஈரேழு உலகம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா எப்படி பாரேழு உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் பாலடைந்து இருக்குதையோ வரணும்னா யார கொண்டு மைண்ட் செட்டக்கார கொண்டு யார கொண்டு மைண்ட் செட்டக்கார கொடத்துக்கார கொண்டா மைண்ட் செட் மைண்ட் செட் செட்டக்காரனியா எனக்கு கொடத்துக்காரனு கேட்டிச்சு அப்படியா பரவல்ல மனசுக்குல ஆத்திரம் இருக்குதானே உங்களுக்கு ஒரு காலத்துல கேட்டாங்கன்னா இப்ப நம்ம எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க கனவன் அப்படி இருந்தாங்க மனைவி அப்படி மதிச்சாங்க அதனால கட்டின கனவன் சொல்லி அந்த காலம் கேட்டாங்க இப்ப நாங்க சொல்லுறத நீங்க ஒரு வார்த்தை கேக்கீங்களா
கேட்க போறதே இல்ல. சின்ன வயசா இருக்கும் போது எதை சொன்னாலும் கேட்டா சரி, இப்ப எதை சொன்னாலும் செய்ய மாட்டேங்க. ஆமா ஒரு அப்படி கேளு, உழைச்சு கொண்டு கொடுத்தா தான் சொன்ன சொல்லை கேட்பாங்க. ஆமா அதை போலவே பார்வதாதேவி ஆண்டவனுடைய சொல்லை கேட்காம சரி இறை கண்களை மறைத்து இந்த உலகத்தையே இருளாக்கி விட்டாள் பார்வதி. இருளாக்கிய பார்வதிக்கு இறைவனுடைய மகிமையை காண்பிக்க வேணும் என்று ஆண்டவன் நெச்சிக்கண்ணை திறக்கணும், நம்ம நீண்ட ஒளி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் தான் பகவானும் மகிமையை அறியாம நம்ம பரிசோதனை செய்து விட்டோமே. ஒருவேளை ஆண்டவன் நாமளுக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரா? பார்வதி அடிபணிந்தா ஆண்டவனை வணங்கினார். ஆண்டவனை வணங்கின பார்வதிக்கு இறைவன் ஆண்டவனை வணங்கின பார்வதாதேவி பகவான் அந்த சிவபெருமான் நெச்சி கண்ணை திறந்ததுனால ஆண்டவனுக்கு அக்கினி வெக்க தாங்காம அங்கமெல்லாம் ஒரே வேர்வை. அப்போ அங்கத்தின் வேர்வை எல்லாம் காட்டாச்சு வெள்ளம்மா கைலாசத்திலே புரண்டு வர 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்தார். அதை அங்கமெல்லாம் துவட்டினார். வேர்வை துளி அப்பமும் நிற்கவில்லை. அப்போ சடாமுடியை ஒரு கரையாக வளைத்து 10 துளி வேர்வையை ஆண்டவன் 10 கடலாக மாற்றினார். அது எப்பேறு வட்ட கடல் தெரியுமா? சாமி உங்கோ சம்பாதி கப்பாளி ஆமா
இப்படியாகவே பத்து கடல் பார் கடல் அமைத்தார் அந்த ஆண்டவர். ஆமா, பத்தாவது கடலுக்கு அப்பால் ஒரு அழகான பளிங்கு வர்ணம் பாறை உண்டு. உண்டு அப்பேர்வட்ட பளிங்கு வர்ணம் பாறையிலே என்ன காச்சடித்தும் மணல் குமித்து கரையான் புச்சு வளர்ந்திருக்கு. வளர்ந்திருக்கு ஓங்கி வளர்ந்த புச்சு, அதற்கு ஓர் ஆயிரம் வாசல் உண்டு. உண்டு தானாக வளர்ந்த புச்சு, தங்க புச்சு, வெள்ளி புச்சு, அந்த மாணிக்க புச்சுக்குள்ள யார் யாரெல்லாம் ஆண்டு வருகின்றார் தெரியுமா? சாமி நாகலோக பண்டரத்தி நல்ல வார்த்தையை சொல்லணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும், அப்பந்தான் நல்லா இருக்கும். நீ எப்படி சொன்ன? அப்ப வடக்கையும் தெற்கையும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமோ? இல்ல கேக்க நல்லா இருக்குமா ஐயா? நல்ல கொட்டார சாவடிகள்
இப்படி மண்ணும் மனையோடு பொன்னும் பொருளோடு என் நாகராஜனும் நாக கண்ணியும் நலமோடு அப்படி கொழுவிருந்து வருகின்றார்கள். அப்படி இரு பேர்களுமாக ஆண்டு வரும் போது ஆண்டவன் எத்தனையோ செல்வத்தை கொடுத்தார். உலகத்துல எத்தனையோ செல்வத்தை கொடுத்தாலும் ஒரு மனிதனுக்கு செல்வத்திலேயே சிறந்த செல்வம் என்னையா செல்வம்? கொண்டாட்டி செல்வமா? கொண்டாட்டி செல்வமா தான் நினைக்கலாம். செல்வம் பத்திரமா இருக்கணும். ஆமா, செல்வத்திலே சிறந்த செல்வம் உங்ககிட்ட கேட்ட பொண்டாட்டிங்க. ஆமா, செல்வத்திலே சிறந்த செல்வம் அதல்ல. வேற என்னது? கனியிலே சிறந்த கனி என்ன கனி? விலா கனி. கனியிலே சிறந்த கனி என் மைனி நாக கனி. நாக கனியா? ஆமா. அப்படியா? ரொம்ப நல்ல கனி தான். எந்த ஊர் மதனிக்கு? மத்தளம் வர இல்லையா? நல்லா இருக்கட்டும். கனியில சிறந்த கனி மதுனி கனி. நாக கண்ணி இல்ல, நாக கனி. பரவாயில்ல, பத்திரமா வச்சுக்கோ. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து என்னையா சொத்து? குழந்தையா சொத்து. குழந்தையா சொத்து. அவளுக்கு எந்த ஊரு? அவளுக்கு நம்ம ஊர் பக்கத்துல தான், துப்பாக்குடி. நல்ல ஊரு. கனியிலே சிறந்த கனி பொண்டாட்டி கனின்னு சொல்லுதீங்க. சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து பொண்டாட்டி சொத்துன்னு சொல்லுதீங்க. கனியிலே சிறந்த கனி இவர் மதனின்னு சொல்லுதாரு. உங்களுக்கெல்லாம் உலகத்துல இதுதான் பெரியதா தெரியலாம். எங்களுக்கு கனிக்கு தெரிஞ்சே சொன்னோம். சரிதானே? ஆனாலும் இந்த உலகத்திலே ஒரு தாய்மார் இடத்திலே பெண்ணிடத்திலே கேட்டா சொல்லுவா, கனியிலே சிறந்த கனி மதலை கனி தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்தே பிள்ளை சொத்து தானையா? அந்த காலத்துல பெரியவங்களை பார்த்து இந்த பிள்ளைங்க கேப்பாங்களா என்ன சொல்லுவாங்க? ஏன்னா அந்த காலம் வசதி இல்ல பாத்தியா. அப்பா, என்ன எங்களை பெத்து வளர்த்திய? எங்களுக்குன்னு நீ என்ன சொத்து சொகத்தை சேர்த்து வச்ச? எனக்கு சொத்து, நீங்க தான் எனக்கு செல்வம், நீங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்தை அந்த பிள்ளை சொத்து தான். சேர்த்து வச்சிருக்க, சேர்த்து வச்சிருக்கே செலவு பண்ணாம அது வரைக்கும் சந்தோஷம். அப்படி நாகராஜனும் நாகக்கண்ணியுமாக என்ன இரு பேர்களுக்கும் ஏந்தும் குழந்தை இல்லாமல் அந்த நாகலோக வட்டணத்திலே எப்படி இருக்கின்றார் தெரியுமா? எப்படி நாகராஜனாக கண்ணி இருந்தா
தவ பொருளை ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து கடைசியாக கோழி முட்டை வைத்து கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன் ஆவை ஊன்றி ஆகாயத்திலே வாளை நிறுத்தி கொண்டு வால் மேல தலை கீழே நாக்கு ஊசி மேல அப்போ நாகராஜனும் நாகக்கன்னையும் இப்படி ஒரு தவத்தை இருந்து வரும்போது இறைவனை எண்ணி இன்னும் எப்படி இருக்கிறா தெரியுமா? உன்னாவை உறங்கிட படைத்த உலகமெல்லாம் ஆண்டவன் படி இழக்க வந்தார். பார்வதி சும்மா இருப்பாளா? ஏ ஆண்டவா, படி இழந்து வாரேன் படி இழந்து வாரம்னு போறீர, நீர் படி இழக்க போனாலும் கைலாசத்துல நான் பார்வதி ஒத்தையிலே இருக்கனே, ஒத்தையிலே இருப்பதுனால இன்னைக்கு உங்க கூட நானும் வாரேன். ஏ பார்வதி, என் கூட வாரம்னு சொல்லியம்மா. உலகத்துல ஆண்டவே நான் ஒரு விதமா படைத்தாலும் மானிட மனுக்களை நான் பல விதமாக படைத்து உள்ளேன் பார்வதி. நீயோ ஏழை மனம் கொண்டவா, இந்த உலகத்துக்கெல்லாம் தாயா ஆகப்பட்ட சக்தி அல்லவா? ஏ பெண்மானதை தாங்காதம்மா, படி இழந்து முடிக்க பார்வதி களைப்பாக இருப்பதனால ஆலமரத்தடியிலே அமர்ந்து செல்வம் என்று இருக்க அதிலே ஒரு 10 வயது பாலகம் புனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பையே வெட்டி கொண்டிருந்தா. பார்வதி போய் காப்பாத்துங்க அப்படின்னா, காப்பி ஆத்த நாளைக்கு விடிய காலம் ஆத்தணும், பையனை போய் காப்பாத்துங்கன்னு சொன்னா. அப்படியா? எப்ப பார்த்தாலும் காப்பி காப்பிங்க தாத்தா. காப்பிய குடிச்சனா உனக்கு சுகர் வந்துடும், அப்புறம் மாத்திரையை போட்டு உன்னை ஒரே உறக்கமா உறங்கிருவ. பார்த்து பத்திரமா இரு. அப்போ இந்த ஆண்டவன் ஆகிய பகவான்
மதியே.